நம்முடைய நிலைமை சரியில்லைன்னா நாளைக்கு நீங்களே கூட ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கலாம். ராமர்த்தெலாம் எடுத்தீங்க படம் ஷூட்டிங், ஆனால் வெளில எடுத்த மாதிரியே தெரியல சார். எடுத்து அது எடுத்த அது கொஞ்சம் வேல்ராய் சார் மாதிரி பேசி பார்த்தேன். ஏன் பெரும்பாக்கம் One of the best destination for investment in Chennai. இது நிறைய ரிப்போர்ட் சொல்லுது. சோ அங்க இருந்து ஆபீஸ் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிரைவ். நம்ம அர்ஜுனுக்கு நல்ல ஸ்கூலிங் இருக்கு. உங்களுக்கும் ஒரு நல்ல என்விரான்மென்ட் சரவுண்டட் பை நேச்சர். குட் லைஃப் ஸ்டைல். நல்ல வீடு. அதுவும் மல்லிஸ் கிட்ட இருந்து. World class quality homes at Ashira. The best investment destination in Chennai by Mullis, Chennai's builder. Good choice. ஒரு வேலையை தேடிக்கணும், அப்போதைய தேவைகளுக்காக பாதை மாறி போகக்கூடாதுன்னு ஒரு அருமையான உதாரணத்தோட கமர்ஷியல் ஃபார்மேட்டில் தரமான படம் தான் விஐபி. ஆன்லைன் சோஷியல் மீடியா மூலமா கண்டிப்பா நல்ல விஷயங்களுக்காக எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கலாம், மாற்றத்தை உண்டாக்கலாம் அப்படின்றத உணர வச்ச படம் தான் விஐபி. வேலையில்லா பட்டதாரி, அந்த டைட்டிலே வந்து அந்த நகாஸ் இருக்குது. நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப எனக்கு சொல்லணும்னா நைட்டு தான் நான் பார்த்தேன், பார்த்துட்டு எனக்கு தூக்கமே வரல. எவ்வளோ ஒரு நேச்சுரலாக ஆக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். எதை பாராட்டுறது, அவருடைய திரைக்கதை யுக்தியையா, இல்லை ஒரு சீன்ஸை அவர் அழகாக கன்சீவ் பண்ணுற ஒரு விதத்தையா, இல்லை சமுத்திரகனி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அது? ஐயோ, நான் எதை பாராட்டுறது இந்த படத்தில், நான் எதை பாராட்டுறது? ஃபேண்டாஸ்டிக், இட் சூப்பர், த மூவி இஸ் வெரி வெரி கிரேட். இட் இஸ் சிம்பிள் பட் கிரேட். வேல்ராஜ் சாருடைய இயக்கமாகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், ரொம்ப ஒரு பெரிய பிரிட்ஜே பட்ஜெட்டில் கொஞ்சோண்டு லைட்டை வச்சு ஃபில் பண்ணி அசத்தி, அந்த டிஜிட்டல் கேமராவுடைய மேக்ஸிமம் ஹெல்ப்பை சப்போர்ட்டை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி சொல்கிறதுக்கு வேர்ட்ஸ் இல்லைங்க. இட்ஸ் ரியலி எ சூப்பர்ப மூவி விஐபி. பேன் ரூட்ஸ் வந்து இப்போ தன்னோட செகண்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து, இன்றைக்கி தியேட்டர்காரங்கள்லேருந்து, இன்றைக்கி பப்ளிக்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு படத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா உடனே பியாண்ட் ரூட்ஸ் தட்டி பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது அவர்கள் தனக்கு கிடைத்த அங்கீகாரத்தை அந்த ஸ்டாருங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம். அதில் வந்து ரொம்ப ஆர்ட் ஃபிலிம்ஸாக கொண்டு வந்து உள்ளே கொண்டு கொல்லாமல் அதே கமர்ஷியல் வேல்யூவோட மக்கள் அரங்கத்தில் வந்து ஒரு நல்ல பேரெடுத்த படங்களை பற்றி அவங்க வரவேற்று அதுக்கு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பங்கெடுக்க வைக்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். தங்காமாரி ஸ்லாஷ் கேவி ஆனந்த் சார் இருக்காருங்க. சமுத்திரகனி அண்ணாவை விஐபி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்பான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. ஸோ எங்கள் அப்பா வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஐ கால் அப்பான் சீனியர் பிஆர்ஓ மிஸ்டர் வெங்கட் டு கம் ஆன் ஸ்டேஜ் இன் ஆனர் ஆர் சீஃப் கெஸ்ட். ரொம்ப முக்கியமாக இருந்தது வந்து சரண்ய அம்மா கேரக்டரும் நம்ம அப்பா கேரக்டரும் தான். சமுத்திரகனியோட அந்த கேரக்டர் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு அப்பா. கடைசியில் வந்து கண்ணில் தண்ணி வர வச்சிருவார் அவர். போன வருஷம் வந்த பல நல்ல படங்களில் எனக்கு பிடிச்ச படங்கள் இதுவும் ஒன்று. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. வி ஆல்சோ ரிக்வெஸ்ட் டைரக்டர் விஜய் டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். And we request K.V. Anand sir and Vijay sir to please honor the team of VIP. என் கொஸ்டின் வந்து விவேக் சாருக்கும் டேரக்டர் சாருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே.
இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கால் பதிச்சிட்டார் ஆஸ் அ ஆக்டர் சிங்கர் அண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் நவ் ஹீ இஸ் அ ப்ரொடியூசர் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கேட்குறேன் நீங்கள் ரெண்டு பேர் ரேட் பண்ணி சொல்லுங்கள் தனுஷ் வந்து எதில் பெஸ்ட்டாக இருக்கார் ஆஸ் அ பெர்ஃபார்மராக நல்லா வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி பாயாகவும் நடிக்கிறாரு அப்புறம் ஆடுகளை மாதிரி படத்தில் வந்து மதுரை லாங்குவேஜ் பேசி அந்த கேரக்டர் நல்லா பண்ணார் நிறைய பேர் மதுரை லாங்குவேஜ் பேசுவாங்க பட் அதுலெலாம் ரொம்ப டிப்பிக்கல் மதுரை லாங்குவேஜ் அவ்வளோ கரெக்டாக வராது கொஞ்சம் உதைக்கும் ஆனால் இவர் வந்து மதுரையில் வளரலை மதுரையில் பிறக்கலை ஆனால் வந்து ரொம்ப கரெக்டாக மதுரை பாஷை பேசி ஆடுகளை படத்தில் நடிச்சிருந்தார் ஸோ அதனால் ஆஸ் அ பெர்ஃபார்மராக என்னுடைய ஃபஸ்ட்டு ரேட்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் நான் கொடுப்பேன் அதுக்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க இனிமேல் பாட்டு பாடாதீங்க இனிமேல் பாட்டை எழுதாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி சினிமாவில் யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம் நம்முடைய நிலைமை சரியில்லை நான் நாளைக்கு நீங்களே கூட ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கலாம் அதை விட நிலைமை சரியில்லைனா இவங்கள்லாம் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் கண்டிப்பாக வேல்ராஜ் சார் நீங்கள் சார் சொல்லிட்டார் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தைனாச்சு நீங்கள் பேசுங்க சார் இல்லை அதை நான் வழிமொழிகிறேன் அதான் ஸ்மால் பட்ஜெட் மூவி விச் இஸ் மேட் இன் வெரி பிக் பிளாக் பஸ்டர் எப்படி சார் அதை பண்ண முடிஞ்சு உங்களால் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம் ஆமாம் சார் நான் ராமபுரம் தான் ராமபுரத்துலாம் எடுத்தீங்க படம் சொல்றீங்க ஆனால் வெளில எடுத்த மாதிரியே தெரியல சார் எடுத்தேன் இல்லை சார் வெளியில் எடுத்த மாதிரியே தெரியல சார் அவ்வளோ சைலண்ட்டாக எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறேன் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எப்படின்னா வி ஹாவ் சம் ட்ராக் காமெடி ஒரு ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டால் ட்ராக் காமெடி இருந்துகிட்டு இருந்துச்சு வடிவேல் சார் பீரியடில் உங்கள் பீரியடில் அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ட்ராக் காமெடி கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகிட்டு வருது ஸோ வாட் யூ திங்க் அது கொஞ்சம் வேல்ராஜ் சார் மாதிரி பேசி பார்த்தேன் ஒரு படம் ஃபுல்லாக ஹியூமர் பண்ணால் கிடைக்கிற பேரை விட இப்போ இந்த விஐபியில் செகண்ட் ஆஃபில் வர்ற நான் சின்ன போர்ஷன் தான் வரேன் ஆனால் விஐபியில் செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த சின்ன ஃபுட்டேஜ் வந்து ஒரு படம் ஃபுல்லாக பண்ணியிருக்க ஹியூமரை காட்டிலும் அதிகமாக ரசிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் ஒரு படத்தில் நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை கொஞ்ச நேரம் வந்தாலும் என்ன பண்ணோன்றது முக்கியம் விஐபி பொறுத்தவரை யூ டுக் ஹியூமர் ஃப்ரம் இன்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் பயங்கர லிமிட்டேஷன்ஸில் ஹியூமர் எடுக்கணும் திரும்ப பீத் அவரோட தனுஷோட வண்டியாக இருக்கட்டும் இல்லை அந்த ரெண்டு பொண்ணை கனெக்ட் பண்ண விதம் என்னடா விவேக் சார் அந்த கேரக்டர் இப்படி தப்பாக நினச்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணும்போது வேணும் செட் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்ட்ராக்ஷன்ஸ்லேருந்தே ஹியூமர் எடுக்கிறது படத்தோட ஸ்கிரிப்ட் கலம் அவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு தனியாக நீங்கள் உட்காந்து பேச போகிறதில்ல ஸோ ஹவ் இஸ் தேட் ஹவு டிட் யூ இம்ப்ரவைஸ் ஆன் தேட் அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா டோட்டல் ஸ்டோரி வேறு ஒரு ஃபீலில் போயிட்டு இருக்குது அது கூட நம்ம வர்ற கேரக்டராக இருக்கும் அது நமக்கு கிடைச்ச கொஞ்சம் ஒரு பால் ரெண்டு பால் தான் கிடைக்குது அதில் நம்ம போட்டாகணும் அது கொஞ்சம் கஷ்டம் தான் சிக்ஸ் ஆஃப் ஃபோரா சார் நான் சிக்ஸ் போட்டனா ஃபோர் போட்டனான்னு ஆடியன்ஸை தான் கேட்குறோம் தங்க புஷ்பம்லாம் நாங்கள் ஸ்கிரிப்டில் நம்ம முதல்ல பேசிக்கவே இல்லை தங்க புஷ்பம்லாம் அது ஆன் த ஸ்பாட்டில் தான் டெவலப் ஆச்சு அது ஜிஎஃப்னு சேவ் பண்ணது கூட வாஸ் வெரி தாட் அது வந்து ஆமாம் கோல்டு ஃப்ளவர் ஜிஎஃப்ன்றதுலாம் அமைஞ்சு போச்சு இப்போ நல்லதாக சில பேருக்கு அமையும் தெரியுமா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க புரியாதவங்க புரியவங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் தனுஷ் சார் ஹீ இஸ் எ வெரி சின்சியர் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை எடுத்தார் அவர் சொன்ன டைமில் முடித்தார் இது வந்து இந்த படத்துக்கு மட்டும் இல்லை உத்தம புத்திரன் டைம்லேருந்து அதுதான் நடக்குது படிக்காதவனில் அவ்வளோ தூரம் நம்ம ஒரு லவுடு காமெடி பண்ணிவிட்டு உத்தம புத்திரன் படத்தில் பேசாமலே நிற்கணுங்கும் போது நான் மாட்டேன்னு சொன்னேன் ஓகே ஆனால் அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண இல்லை விவேக் இதை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விவேக்கை பார்ப்பாங்க ஆடியன்ஸ்னு சொல்லி அவர் தான் கம்பல் பண்ணார் அதே மாதிரி இந்த படமும் முதல்ல சொல்லும்போது நாங்கள் படம் ஆல்மோஸ்ட் 75% படம் அவர் முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் தான் என் கேரக்டரை சேர்த்தாங்க சேர்த்தப்ப என்னை கூப்பிட்டு பேசும்போது இது மாதிரி ஒரு கேரக்டர் சார் கூடவே வர்றீங்க சார் இந்த கூடவே வர்றீங்கன்ற வார்த்தை தான் ஆபத்தான வார்த்தை வேலை இருக்கும் வேலை இல்லாமலும் இருக்கும் ஸோ கூடவே வர்றீங்க சார் நல்லது கெட்டதில் நீங்கள் தான் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நல்லதில் கலந்துக்கிட்டால் பரவாயில்ல கெட்டதாக மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட அவங்க வீட்டில் வச்சு தான் இந்த கான்வர்சேஷன் நடந்தது இப்போ நான் கேட்டேன் சப்போஸ் நான் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தனுஷ் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இந்த படத்தை நிச்சயமாக யாராவது ஒருத்தர் இந்த கேரக்டருக்கு போட்டு எடுப்பேன் சார் எடுத்துட்டு ஜெயிப்பேன் சார் ஜெயிச்சுட்டு அடுத்த படத்துட்டு அவங்ககிட்ட வந்து டேட் கேட்பேன் சார் அப்படின்னாரு சமுத்திரகணி சார் கிட்ட ஒரு கேள்வி இந்த படத்தோட அந்த அப்பா கேரக்டர் டெசிக்னேஷன்
அந்த என்டையர் ரோலோட டிசைன் ஆகட்டும், அதோட கேரக்டரைசேஷன், இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற அப்பா அப்படி தான் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, தம் அடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக திருட்டுமா வந்து ரூமை வந்து எட்டி பார்ப்பாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக இருந்தது. இந்த ரோலை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட அப்பா கிட்டேருந்து இருந்த சில விஷயங்களை நீங்கள் வந்து இந்த ரோல்குள்ளே புகுத்திக்கிட்டீங்களா, இல்லை இது முழுக்க முழுக்க வேல்ராஜ் சார் அவரோட கற்பனை, இல்லை அவரோட அப்பாவாக இருந்ததா? இது என்னுடைய அப்பா இல்லை, ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா தவறிட்டாங்க. வேல்ராஜ் சார் சொன்னது, தனுஷ் சார் சொன்னது, எனக்கு தனுஷ் சாரோட சிஸ்டர் அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு அப்போ தான் நினச்சி அங்கேருந்து தான் உருவிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஓகே, என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட தனுஷ் தம்பி பேசும்போது என்ன சொல்லுவான்னா, என்னென்ன மார்னிங் போகும்போது பார்த்தா என்னென்ன அண்ணன் மாதிரியே இருக்கீங்க அப்படிம்பாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே போனால் மாறிடும், அது மனசு மாறிடும், ஃபேஸ் மாறிடும். அது கடவுள் கொடுத்தது தான், நம்ம ஒன்றுமே செய்யலை, அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சோம். படம் பண்ணது பெரிய இது தான். திடீர்னு ஒரு நாள் தனுஷ் சார் கூப்பிட்டாரு, நான் அவங்கள சந்திக்கணும் அப்படின்னாரு, கதை சொன்னார். பேசிட்டு அதில் லாஸ்ட்டு பையனுக்காக இறங்கி அடிப்பீங்க அப்படின்னு ஒரு இடம் சொன்னார் சார். அதை கேட்டவொடனே தான் சார் உடனே ஒத்துக்கிட்டேன் நான். கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஃபைட் ஒன்று இருந்தது, ஃபைட்டும் எடுத்தோம், அப்புறம் ஃபுட்டேஜில் போயிடுச்சு அது. அதில் பெரிய வருத்தம் எனக்கு. ஒரு முறை இப்போது படம் ரிலீஸுக்கு அப்புறம் போகும்போது இங்கே போயிருந்தேன், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம கம்பத்தில் நடந்தது. கம்பம் போயிருக்கும்போது அந்த கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு என்னை பார்த்தவொடனே அப்பான்னு ஓடி வருது, பஸ் வருது, நான் பஸ்ஸை பார்க்குறேன், அந்த பொண்ணை பார்க்குறேன், கரெக்டாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்போ தான் கற்றுனேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா எனக்கு, வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னுச்சு. அதுதான் இந்த படத்தில் கிடைச்ச வெற்றி. இறைவனுக்கு நன்றி, என் தம்பி தனுஷுக்கு நன்றி, என் இயக்குனர் வேல்ராஜ் சாருக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. நான் வந்து ஒரு இன்ஜினியர், யூஎஸில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வேலை பண்ணிகிட்டே பார்ட் டைமில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ரெண்டு ஸ்க்ரீன் பிளே எழுதி முடிச்சிட்டேன். இங்கே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு டிரெக்டரோடு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிரெக்டர்ஸ்ட்டு போனால் தே ரைட் தேர் ஓன் ஸ்டெஃப், அவங்களே எழுதுறாங்க, இல்லை தே கொலாபரேட் வித் பிக் ரைட்டர்ஸ், சுஜாதா சார், சுபா சார் மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ஆஸ்பைரிங் ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கு என்ன பண்ணணும்? அன்லஸ் ஸ்க்ரீனில் வர்ற வரைக்கும் அதோடய அவுட் புட் என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். நம்மளே நம்ம சொந்த படமாக இருந்தாலுமே அந்த ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸ்ட ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அதோட ஆக்சுவல் ரிசல்ட் என்னன்னு தெரியும். யாராச்சும் ஒருத்தர் அது மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ எப்படி நாளை இயக்குனர்லேருந்து ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடச்சிருக்கு. ஸோ அதே போல் ஸ்க்ரீன் பிளே தனியாக ஒரு இது படம் பண்ணி, ஐ மீன் வெளியால் பண்ணி அது ஒரு படம் ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணி ஒரு ஹிட்டு காம்பினேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வராதுங்கிறது என்னோட இது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சமுத்திரகணி சார், அண்ட் தேங்க்யூ மதன் சார், தேங்க்யூ வெரி மச், குட் லக். பிகேன் வுட்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸில் என்னை கௌரவப்படுத்தியிருக்கு. அவங்க வந்து எனக்கு ஒரு பொசிஷன்லாம் கொடுத்தாங்க. கண்டிப்பாக பிகேன் வுட்ஸ் எனக்கு வந்து ஒரு என் முன்னேற்றத்துக்கு ஒரு பிகேன் வுட்ஸ் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆடியன்ஸ் அப்படி அத்தனை பேரும் யூத்ஃபுல்லாக இங்கே பார்க்குறேன். ஸோ இவங்க தான் ஃப்யூச்சர் ஆடியன்ஸு, இவங்க தான் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், இவங்க தான் ஃப்யூச்சர் சினிமா. சப்போர்ட்டான ஒரு விஷயம், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து அது எந்த லெவலில் இருந்தாலுமே ஒரு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ ரொம்ப ஐ மீன் வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயம். VIP-க்கு பிஹைண்ட் வுட்ஸின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Chennai Builders presents B&Woods Film Festival, co-sponsored by BAFTA.